ஹே மூவி லவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2013 ரிலீஸ் ஆன ஹான்ட் சொல்றேன். ஒரு சூப்பரான ஹாரர் அண்ட் டிராமா பேஸ்ட் மூவி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப மூவிக்குள்ள பார்க்கலாம். மூவி ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ ஒரு எங்கா இருக்கிற போல இருக்கு. அதே சீன்ல அவரு அவரோட கேர்ள் ஃபிரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீன் இப்படியே கட் ஆகி இப்ப பிரசன்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோ கட்டுறாங்க. செம போதில இருக்காரு, அது மட்டும் இல்லாம செம ஹேங் ஓவர்ல ஏஞ்ச நடத்திக்கிட்டே போறாரு. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோனை யாரோ ரொம்ப மோசமா கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளில பாக்கிறப்போ அந்த ஊர்ல இருக்கிற மக்கள், நியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லாருமே நம்ம ஹீரோ தான் ஹீரோனை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் அந்த ஊர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் கூட இவர் சண்டை போட்டு வந்ததுக்கு அடுத்த நாள் தான் இவங்க இறந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு தான் போறாரு. வீட்டுல அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க அவர் அப்பா தான் ஃபாரன்சிக் லேப்ல இருப்பாரு போல. இந்த சீன் இப்படி நடந்துட்டு இருக்கு. அப்ப இன்னொரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது வந்து நம்ம ஹீரோட அண்ணன், இன்னொரு ஆளும் வரான். அது யாருன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. இவன் வந்து லாயரா இருக்கான். இவன் தான் நம்ம ஹீரோட கேஸை எடுத்து வாதாடிட்டே இருக்கான். இவன் என்ன சொல்றான்னா, கேஸ் இப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்க போல இருக்கு, இதுக்கு நமக்கு எச்சு எவிடன்ஸ் வேணும், யார் தான் கொலை பண்ணானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ மூணு பேருமே இங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ இறந்தாங்கன்னா அதனால அவங்க ஃபேமிலி அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்க இறந்த இடத்துக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ இதெல்லாம் மேல இருந்து கேட்டுட்டு இருக்காரு. என்னன்னே தெரியாம நம்ம ஹீரோ மேல அவரு கோபமா தான் இருக்காரு. இவங்க எல்லாருமே அந்த இடத்துல அஞ்சலி செலுத்திட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த கோவ அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பிச்சு போட்டுட்டு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டு இருக்க அப்போ பின்னாடி ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வராங்க. நம்ம ஹீரோ பத்தின அவங்க பேசுறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் அவங்க. நம்ம ஹீரோவை பிடிக்க ஹீரோ அவங்க வீட்டுல நைட்டு ஸ்டே பண்றாரு. அடுத்த நாள் நினைச்சு நம்ம ஹீரோ பாக்குறப்போ அவர் நெத்தில ஒரு கொம்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அந்த கொம்பை பார்த்துட்டு என்னடா அவங்க கொம்பு வந்துச்சு போல அப்படின்னு சொல்லி கிண்டன் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு எனக்கு கொம்பு வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபார்ம்ல போயிட்டு இது போல எனக்கு கொம்பு வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க அங்க ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப ஹரங்கண்டா நடந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணோட அம்மா நம்ம ஹீரோ கிட்ட வாலண்டியரா பேசுறாங்க. இது போல அந்த குழந்தை பத்தி பேசாம இவங்க அவங்க தப்பு பண்றாங்க போல அந்த தப்ப நம்ம ஹீரோ கிட்ட சொல்றோம். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இதே அம்மா என்கிட்ட நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க இது சரியான லூசா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு ஏஞ்சி அங்க இருக்கிற ரிசப்ஷன் கிட்ட போயிட்டு அந்த ஃபார்மை கொடுத்து அங்க டாக்டரை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை பாக்குற பொண்ணு என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோ பார்த்துட்டு உங்களும் அவங்க பண்ண தப்ப நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு இது எதுவுமே புரியாம இருக்கிறப்போ என்ன பண்றான், டாக்டரை மீட் பண்ண போறப்போ டாக்டர் என்ன பண்றா அவரோட பழைய ஞாபகங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ நம்ம ஹீரோ சர்ச்சில் இருந்திருப்பாரு. அப்போ ஒரு பொண்ணு கழுத்துல அந்த டாலர் மூலமா அவருக்கு சிக்னல் கொடுத்துருக்கோம். அந்த டாலர் அதே இடத்துல கீழே இருந்திருக்கும். ஹீரோ போய் இதை எடுத்திருப்பாரு. அடுத்தனால என்ன ஆகுதுன்னா இவங்க ஃப்ரெண்டா வந்து ட்ரிப் போயிருப்பாங்க. அப்போ ஒரு குண்டு பையன் என்ன பண்ணுவானா, இங்க இருந்து யாரா தண்ணியில குதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை உசி பேச்சு கூட அந்த பையன் என்ன பண்ணுவானா, அங்க இருக்கிற அந்த ட்ராலின்னு சொல்லுவாங்களா அதுல உட்காந்துட்டு வேகமா போறோம்னு சொல்லிட்டு போய் அங்க நிறைய மரக்கட்டெல்லாம் இருக்கும், அதுல டம்முன்னு வச்சு தலை அடிபட்டு தண்ணிக்குள்ளே போயிடுறான். இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் போயிட்டு அந்த பையனை காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டாலர் கீழே விழுந்துச்சு, அதை நம்ம ஹீரோவே சரி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணுக்கு அந்த டாலரை மாட்டி கூட நம்ம ஹீரோக்கு வந்து சின்ன பொண்ணுக்கு ஒரு சின்ன காதல் ஒன்று வளர்ந்துட்டு இருக்கிறப்ப காட்டுறாங்க. அதே நேரம் இந்த பொண்ணோட அம்மா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அதனால அவங்க அப்பா இந்த ஊரை விட்டு வெளில போறதுக்கு ஐடியா பண்ணிருப்பாரு போல. இதையும் அந்த பொண்ணு சொல்லிட நம்ம ஹீரோ அப்பதான் இந்த பொண்ணை அந்த ட்ரீ ஹவுஸ் கொண்டு போறாங்க. இதுதான் இவங்களோட ஃபேவரட் பார்ட்டாவே இருந்திருக்கு. இதோட நம்ம ஹீரோ கண்டு முடிச்சிடாரு. என்னன்னு பார்த்தா அந்த கொம்பு நல்லா வளர்ந்து போயிருக்கு, அதை கட் பண்ண எவ்வளவு ட்ரை பண்றாரு, ஆனா நம்ம ஹீரோவால எதுவுமே முடியல. அதனால அங்க இருக்கிற ஒரு ஃபாதரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனோடனே ஃபாதர் இந்த கொம்பை பார்த்தா நீ பெஸ்ட் எட்டப்படா, நீ ஒரு டீமன் என்கிட்டே வராத, உன்னை தொட்டா எனக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பயமா கத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அப்ப ஹீரோ இன்னொரு ஆளை மீட் பண்ண போறாரு. யாருன்னு தெரியுதா, அந்த லாயரா இருந்தாலும் ஹீரோட ஃப்ரெண்டு அவன் தான். அவன் போய் நம்ம பார்த்தோன்னே அவங்க கண்ணுக்கு அந்த கொம்பு தெரியவே இல்லை, என்னன்னே புரியாம இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனே அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடா இது தலையில கும்பலாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உன் நிலைமை எனக்கு புரியுது ஆனா என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிக்க அங்கிருந்து நம்ம ஹீரோட அப்பா வராரு. என்னன்னு பார்த்தா ஹீரோட அப்பா ஃபாரன்சிக்ல இருந்துருப்பார்ல, இது போல ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணு பாடியில வச்சு பண்ணிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேலையை விட்டு தூக்கிருப்பாங்க. இது தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோ ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு நீ இந்தாண்டா கொலை பண்ணியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க நம்ம ஹீரோக்கு சமக்கவும் ஆயிடுது. நான் எதுவே பண்ண நானே கண்டுபிடிக்கிறேன், என்னோட காதலியை யார் கொன்னாங்களோ அதை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ வீட்டுல இருந்து கிளம்பினோடனே அங்க இருக்க நியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லாருமே நம்ம ஹீரோ தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இது போல இவனை ஃபாலோ பண்ண வச்சு கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற சக்தியை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதனால இவங்களை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பார்ல தான் ஒரு அட்டண்டன் தான் வந்து கேஸ் கொடுத்துருப்பாங்க ஹீரோன்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோ என்ன பண்றாங்க போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ரிப்போர்ட்டுக்குலாம் சண்டையை முட்டி விட்டு போயிடுறாரு. அவர் நினைச்ச போல சண்டை நடந்துட்டு இருக்க உள்ள பார்ல போயிட்டு என்ன பண்றாங்கன்னா ஹீரோ அவர் பவர் சொல்றாரு. இது போல நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்க எல்லாருமே கொண்டுருவோம் சொல்லி அவர் மிரட்ட அங்க இருக்க எல்லாருமே செமையா பயந்து போறாங்க. அங்க இருக்க எல்லாருமே நான் எதையுமே பண்ணல, நான் உன காட்டி கூட கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்க
அப்போ அங்க இருக்கிற ஒரு ஆள் மட்டும் வாய் திறக்கிறான். இது போல இங்க இருக்கிற வெயிட்டர் சாப்பா நீங்க பேரை சொன்னா, இது போல நியூஸ்ல கூட நான் பார்த்தேன்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, நம்ம ஹீரோக்கு அப்பதான் புரியுது இந்த பொண்ணு தான் அந்த பேரை சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க, கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்க வராது. அங்க நியூஸ் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க, அங்க கார்ல இருக்க டேஷ்போர்ட் ஓபன் பார்த்தா ஒரு ரிங் இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ப்ரொபோஸ் பண்றதுக்கு ரிங்க வாங்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிருப்பாரு. ஆனா ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணிட்டாருனா, நீ யாருக்குள்ளே அஃபர் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்திட்டு, நீ என் லவ்வே ஏத்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அங்க இருக்கு எல்லாருமே பாத்துருப்பாங்க ஹீரோ சண்டை போட்டத. ஹீரோ கோமா அந்த இடத்த விட்டு காரை எடுத்துட்டு வேகமா போயிருப்பாரு. ஹீரோ அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் டைம் வந்து தண்ணியில விழுந்தாலும் ஒரு பையன் அந்த இடத்துல இருக்கிறப்போ போலீஸ் ஆபீசர் வந்து நம்ம ஹீரோ எழுப்பியிருப்பாரு. இது போல நீ அப்பா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்ட, அந்த பொண்ணு இறந்து போச்சு, நீ அப்பா அந்த பொண்ணை கொண்ட, இது எனக்கு தெரியும், ஒழுங்கு முடியாது ஸ்டேஷன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஆபீசர் ஹீரோவை மாட்டிட்டு இருக்க, ஹீரோ என்ன சொன்னா, யோ நைட்ல இருந்து நான் இங்க தான் இருக்கேன், அந்த பொண்ணை நான் கொலை பண்ணவே இல்லையா, இல்ல நீ சண்டை போட்டு வந்த அதனாலதான் நீ கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த பார்ல இருக்கவங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் சொல்ல, நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பாருக்கு போறாரு. போயிட்டு அந்த பொண்ணை விசாரிக்கிறாரு, நான் அன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டுதான் பண்ண, நான் கொண்டதை நீ பாத்தியா நீ அப்படிங்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இதை போல ஒரு பிரபலமான நியூஸ்ல இருந்தா என் ஃபேஸ் தெரிஞ்சா என் பியூட்டி அழகாவோ எனக்கு வேற சான்ஸ் கூட கிடைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுயநலமா அந்த பொண்ணு பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோக்கு சமமுக்கம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு பாருக்கு போறாரு. பார்ல நம்ம ஹீரோட அண்ணன் என்ன பண்றானா, அவன் மியூசிக் வாசிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த அண்ணன் கிட்ட பேசுறாரு, இது போல அந்த பொண்ணு பிரபிசிட்டிக்காக கொடுத்துருக்கடா, நான் வந்து கொலையே பண்ணல, ஏன்னா எல்லாருமே நான் கொலை பண்ணனு சொல்றப்போ நம்ம ஹீரோ லைட்டா போட்டு வாங்குறாரு. அவரோட பவரை யூஸ் பண்ணி பார்த்தோன்னே அவன் அண்ணன் உண்மையை ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு நேட்டே ஹீரோ கோச்சிட்டு போனார்ல, அதுக்கப்புறம் அவன் அண்ணன் தான் அந்த ஹீரோனே கார்லயே கொண்டு வந்திருப்பான். வந்துட்டு என்ன பண்ணனா, அவன் தம்பியே நீ வேணான்ட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு நான் கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான். ஆனா என்ன பண்ணிருப்பான், அந்த கார்லயே படுத்து தூங்கிருப்பான். டைம் போனோடனே அவன் பாக்கிருப்பான், அவன் பக்கத்துல ரத்தத்துல நனைஞ்ச பெரிய ஒரு கல்லும் அவன் ஏஞ்சி வந்து பாக்குறான் வெளில வந்து. அப்போ அந்த ட்ரீ ஹவுஸ் கீழ நம்ம ஹீரோயின் ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அதை பார்த்து நான் ரொம்ப பயந்து போறான். இதை பார்த்தோன்னு என்ன பண்ணிருப்பான், எவிடன்ஸ் அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ல நல்லா சட்டையில சுத்தி அந்த ஆத்துலதான் போட்டிருப்பான். இது தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோக்கு சமக்கோவம் எடுத்து, யானை நீந்தாடா கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்ணனையை போட்டு செம்மையை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ பண்ண தப்புக்கு நான் கொலைக்கே சேர்த்துக்கு போங்கடா அப்படின்னு சொல்ற போல செம்மையை அடிக்க அந்த இடத்துக்கு போலீஸ் ஆபீசர் வந்துடுறாங்க. இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த நாள் நம்ம ஹீரோ என்ன பண்றனா, அவர் லாயர் ஃப்ரெண்டை மீட் பண்ணி, இது போல என்ன தான் கொலை பண்ணிட்டான், இதெண்டா உண்மை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க போது, ஜீசஸ் டாலர் அவனோட கழுத்துல நம்ம ஹீரோ பாத்துருவாரா, டே இது வந்து டே இது நம்ம ஹீரோ போட்டு அந்த டாலர் நீ எப்படி அவன் கிட்ட வந்து அப்படி ஹீரோக்கு டவுட் வர, ஹீரோ அடிக்கு நேட்டு என்ன பண்றனா அந்த கொம்பை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தனியா இருக்கிற இடத்துல தலையை முட்டி முட்டி அந்த கொம்ப எடுத்துட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப வலிக்குது இருந்தாலும் எடுத்துட்டு இருக்க. அந்த இடம் ஃபுல்லாவே நிறைய பாம்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ இதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போறாரு, என்னடா இது பாம்பு வந்துச்சு அடிச்சுலாம் சொல்லிட்டு ஒரு கட்டையை எடுத்து அதை குத்துறான்னு பாரு. ஆனா அந்த பாம்பு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணவே இல்லை, ஹீரோ மேல கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்கும். ஹீரோ கழுத்துல ஒரு ஸ்கார்ஃப் போட்ட போல அந்த பாம்பு போய் அழகா சிட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, நம்ம சொல்றது இந்த பாம்புகள்லாம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு ஐடியா வர, இதை வச்சு நம்ம ஆளை கொண்ட எல்லாருமே பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க நீட்டு என்ன பண்றானா, அந்த பார்ல வெயிட்டர் சாஞ்சில பொண்ணு அதாவது சுயநலத்துக்காக நம்ம ஹீரோ கோத்து விட்டுச்சு, அது காரு கீழே பாம்பு எல்லாம் போயிட்டு இருக்க, ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அதோட அழகு தானே சொன்னிச்சு, அது ஃபேஸ்ல தான் நீங்க கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை உஸ்பத்தி கூட பாம்பு எல்லாமே அந்த பொண்ணு அதே இடத்துல கொண்டு வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன் அண்ணனை மீட் பண்ண போறாரு. அவன் நல்லா போதை பொருள் மூக்கல ஏற்றிட்டு உட்காந்துருக்க, அவனுக்கு கான்சியன்ஸே இல்லை இது போல என்னடா நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அவர் பவரை யூஸ் பண்ணி நிறைய நிறைய சரக்கு போதைப் பொருள் எல்லாத்தையுமே ஏற்றி விடுறாரு. அவன் என்ன ஆகுறனா, ஒரு பாம்பு வச்சு தரத்துன்னு உள்ளே எடுத்துட்டு போல இருக்கு. இதாக நடந்துட்டு இருக்க இந்த சீன் இப்படியே முடிஞ்சு நம்ம ஹீரோ அடுத்து நம்ம லாயர்ட்ட தான் வருது, நீ இந்த தான் கல்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை பிடிங்கிட்டு. ஆனா இதுல என்ன நோட்னா, நம்ம ஹீரோ அந்த செயினை பார்த்துருக்க மாட்டாரு, அவரு சக்தி மூலமா தான் அந்த செயினை பார்த்துருப்பாரு. அவனை போட்டு செம்மையாச்சுட்டு நீ நல்லா தப்பு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்பதான் தெரியுது. அவ என்ன பண்றான், நம்ம ஹீரோனை ஒன் சைடா சின்ன வயசுல லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், நம்ம ஹீரோக்கு ப்ரொபோஸும் பண்ணிருப்பான், ஆனா நம்ம ஹீரோவை லவ் பண்றதுனால அவங்க வேணாண்டு இருப்பாங்க. அதனால அன்னைக்கு நேற்று நம்ம ஹீரோட அண்ணன் அந்த பொண்ணை விட்டதுனால ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போயிருப்பான். இது போல அவன் தான் அவனை வேணான்ட்டல, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அந்த பொண்ணு என்னைக்கா இருந்தாலும் எனக்கு ஹீரோ தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனாலதான் அந்த ட்ரீ ஹவுஸ் கீழே வச்சு அந்த பொண்ணை கல்லாலே அடிச்சு கொண்டிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த டாலர் எடுத்து வந்திருப்பான். இந்த கல் எடுத்து வந்து நம்ம அண்ணன் கிட்ட குத்துற அவரு மாட்டிப்பாரு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க, இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோவை செம்மையை அடிக்கிறான். ஹீரோட கார்ல தூக்கி போட்டு பத்த வச்சு விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறான். நம்ம ஹீரோட அண்ணன் கொஞ்சமா கான்சியஸ் இருக்காரு, அவர் டிவியில என்ன பாக்கணும்னா, இது போல அந்த பார் வெயிட்டர் சிறந்தாங்களா அந்த நியூஸ் ஓடிட்டு இருக்க, நம்ம ஹீரோ நெருப்புல மாட்டின்னு அவருக்கு இருக்கிற பவர் மூலமா அவர் ஏஞ்சி வந்துட்டு இருக்காரு. அவர் நேரம் எங்க வரான், நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் வர்றாரு. வீட்டுக்குள்ள வந்து ஹீரோட அப்பா கிட்ட அந்த டாலர் கொடுத்து, நான் உங்க பொண்ணை கொலை பண்ணவே இல்லை, யார் கொலை பண்ணனு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த டாலர் அவங்க அப்பா கிட்ட வாங்கி நம்ம ஹீரோ கழுத்துல போட்டுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பழைய போல ஆயிடுறாரு. அந்த டாலர் கழுத்துக்கு மறுபடியும் என்ன பண்ணா, அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு போகணும், நம்ம ஹீரோ ஏதோ வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா
ஹீரோயின் நம்ம ஹீரோக்காக ஒரு லெட்டர் வச்சிருக்காரு. என்னென்ன ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கும் கேன்சர் வந்திருக்கும், அதனாலதான் ஹீரோ கிட்ட சண்டை போட்டு நம்ம ஹீரோக்கு தனி நல்ல லைஃப் அவர் அமைச்சு கொடுக்கணும் சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோட லவ்வே வேணாண்டு இருப்பாங்க. இவங்களோட சோகத்தை உள்ள வச்சுட்டு தான் அங்கே வீட்டுல உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லி தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அண்ணன் இருக்காங்களா, இது போல அந்த லாயர் தான் கொண்டான் அப்படின்னு சொல்லி, நீ வாடா நம்ம ரெண்டு பேரும் போய் சேர்ந்து பழி வாங்குவோம், நான் கொல்லலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுதுட்டு இருக்க, ஹீரோ நீ இருடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு வெளில போறப்போ அந்த லாயரை மீட் பண்றாரு. லாயர்கிட்ட வந்து நார்மலா பேசுறான், நம்ம ஹீரோ எதுவுமே இல்லாத போல நார்மலா பேசுறப்போ இருக்கு. அடுத்த நாள் நல்லா ட்ரீ ஹவுஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. ட்ரீ ஹவுஸ்க்கு வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணா அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துறாரு. போலீஸ் வந்து டெய்லி தடா ஒத்துக்கிட்ட எல்லாம் உண்மையே எல்லாம் உண்மையுன்னு தெரிஞ்சிருச்சு, நான் கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணு கேச மூட போறோம் சொல்லணும். அவன் லாயர் என்ன பண்றான்னா கன் எடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸரை போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோவையும் ஷூட் பண்ணிடறான். ஹீரோ அப்படி டப்புன்னு என்ன பண்றான்னா அவர் கழுத்துல இருக்கிற டாலர் பிச்சுறாரு. அப்போ அவருக்கு ஒரு விங்ஸ் வந்துருது. விங்ஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விங்ஸ் அப்படியே சாம்பலா ஏறி எரிய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோட ஃபுல் ரூபம் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஃபுல்லா டீமனா மாதிரி அவனுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாரு. இப்போ நிறைய தடவை சொல்றான், ஆனா நம்ம ஹீரோ மேல படவே இல்லை, இது போல ஆளை கொண்டடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சம கோபத்துல போயிட்டு அதை கொம்பாலையா வயிற்றுல குத்திறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பாம்புகள்லாம் இவன் பக்கம் ஏவி கூட பாம்புலாம் வந்து அவனை பிடிச்சி நல்லா முறுக்கி கொண்டுருது. நம்ம ஹீரோ என்னதான் டீமனா மாறிருந்தாலும் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டாரு, அதனால அதே இடத்துல விழுந்து நம்ம ஹீரோவும் இறந்துதான் போறாரு. அப்படியே என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட சேர்ந்து ஒன்னா இருக்கிற புள்ளிய சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க. இது உங்களுக்கும் இது போல வச்சு படம் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நம்மளும் அந்த படத்தை ரிவியூ பண்ணி போட்டுடலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.